தொழில் முனைவோர் நேரலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா இந்த 36 கோல்டன் ரூல் அப்படின்ற புத்தகத்திலிருந்து பெஸ்ட் பிராக்டிசஸ் ரூல் பை ரூலா நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம வந்து 4 வீடியோ பார்த்துருக்கோம். முதல் வீடியோவில் நம்ம என்ன பேசணும், பிராண்ட் பில்டிங் அப்படின்னு விஷயம் பேசணும். த பிராண்ட் சுட் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது என்ன பேசணும், ரூல் நம்பர் 2 ஆஃபர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை பற்றி பேசணும். மூணாவது என்ன பேசணும், நியூ மார்க்கெட் எப்படி டெவலப் பண்ணாலும் பேசணும். நாலாவது என்ன பேசணும், பேரட்டோ பிரின்சிபல் 80-20 இஸ் அ கீ அப்படின்றத பற்றி பேசணும். ஸோ 4 ரூல் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 5வது ரூலுக்கு போகிறோம். இந்த 5வது ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற வார்த்தை. நீங்கள் ரூல் நம்பர் 4 நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், கெய்சன் வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். டபிள்யூ டீமிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜப்பானில் போயிட்டு ஒரு அமெரிக்கன், அவர் வந்து சொல்லுவார், இன் காட் வி ட்ரஸ்ட் ஆல் அதர்ஸ் பிரிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவார். ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும்னா டேட்டா வேணும் அப்படின்னு. டேட்டா இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவே பண்ண முடியாது. தெர் இஸ் சம்திங் கால் சப்ஜெக்டிவ், தெர் இஸ் சம்திங் கால் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ன்றதை வந்து நம்ம வளவளம் பேசிட்டே இருக்கிறது, ஆர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறது, மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் சப்ஜெக்டிவ்லி தோராயமாக பேசுறதுன்னு வச்சுக்கோமே. கான்செப்டை பேசுவோம், ஃபிலாசபி பேசுவோம், தேரி பேசுவோம், பிரின்சிபிள் பேசுவோம், ஆனால் டேட்டா இருக்காது. ஆனால் அப்ஜெக்டிவ்னு ஒரு எலிமெண்ட் வரும்போது டைம் லைன் இருக்கும், டேட்டா பாயிண்ட் இருக்கும், மைல் ஸ்டோன் இருக்கும், டாஸ்க் இருக்கும், மெஷரபிலிட்டி இருக்கும், குவான்டிட்டி இருக்கும், நம்பர் பேஸ்டாக இருக்கும், கோல் பேஸ்டாக இருக்கும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ், அது எல்லாமே சப்ஜெக்டிவ். எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எல்லாமே சப்ஜெக்டிவ். எவ்வளோ செய்யலாம், எவ்வளோ நாளுக்குள்ள செய்யலாம், எவ்வளோ முடிக்க போகலாம், இது எல்லாமே அப்ஜெக்டிவ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஓரியன்டேஷன் நிறைய நிறுவனத்தில் இல்லைன்றது எங்களுடைய கவனிப்பு, எங்களுடைய அப்சர்வேஷன். அதற்காகவே எழுதப்பட்ட இந்த ரூல் தான் இந்த கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நிறுவனம் செய்யணும்னா, தொழிலில் செய்யணும்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இன்புட் நான் கொடுக்குறேன். மற்றெல்லாம் நீங்கள் புக்கை வாங்கி படிங்க, இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டீமில், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் 2 பேர் வேலை செய்யலாம், 5 பேர் வேலை செய்யலாம், தொழில் முனைவோர் 500 பேர் வேலை பண்ணலாம். உங்களுக்கு அப்புறம், அதாவது நீங்கள் தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் ஆர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் ஆர் எக்ஸிகூட்டிவ் ஸ்டாஃப் இவங்களோட உட்காந்து உங்கள் வியாபாரத்தை பற்றி பேசியிருக்கீங்களா என்றைக்காவது? என்ன பேசியிருப்போம், அவங்க கொடுத்த வேலையை அவங்க செய்யலாம் கேட்டிருக்கீங்க, ஒரு வேலையை கொடுப்போம் அது முடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வியாபாரத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது, பிஸ்னஸை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்களாம் என்ன ஐடியா கொடுக்குறீங்க, நீங்களாம் சேர்ந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறோம்மா, சொல்கிறதே இல்லை. இன்றைக்கி நான் ஒரு ரீசெண்டாக லிங்க்டின்ல ஒரு பேஜ் படித்தேன், ஒரு போஸ்ட் படித்தேன். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தோட பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரல, யங்ஸ்டர்ஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பெரிய லெவலில் தன்னோட நிறுவனத்தை கொண்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரெஷருக்கே வந்து அந்த நிறுவனத்தில் வந்து அந்த எம்டி சிஇஓ வந்து அவரே ஒரு யங்ஸ்டர் தான், 20 வயசு தான் நினைக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காரு. அவருடைய ட்ரீமாக அது, என் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் ஒருத்தருக்கு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் 8000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணி ஒரு பர்சன் கொஞ்ச நாள்லேயே 1 லாக் வாங்குற அளவுக்கு அந்த நபர் உயர்ந்திருக்காரு. இவர் அது கொடுக்குறாரு, அதை வந்து லிங்க்டின்ல ஃபோட்டோலாம் போட்டு பிரபலமாக அதை பற்றி பேசப்பட்டது. இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன் அப்படி செய்ய முடியும்னா, அவர் லிங்க்டின்ல ப்ரொஃபைலில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து லீவ் போனால் லீவ் போட்டுருவோங்க, ஆஃபீஸ் விட்டு கிளம்புறதா கிளம்புங்க, நான் எல்லா ரூலையுமே பிரேக் பண்ணுறேன்ற. இப்படி ஒரு நிறுவனம் நடந்துட்டுருக்கு சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம காது கொடுத்து நம்ம டீம்கிட்ட பேச ஆரம்பிக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பாஸாக இருக்கலாம், ஆனால் இந்த வியாபாரத்தை செய்யும்போது நம்ம எல்லாரும் அணியாக தான் சேர்ந்து செய்யணும். இதில் யாருமே பாஸ்ன்ற எண்ணம் தேவையில்லை. அப்படி செய்யும்போது புது புது பிரைட்டஸ்ட் ஐடியாலாம் உங்களுக்கு உங்கள் டீம்லேருந்தே கிடைக்கும்ன்றது தான் இதோட சிந்தனை. இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிக்கணும்னு சொன்னால், இந்த புத்தகத்தில் நாங்கள் டீட்டெயிலாக அதை பற்றி ஸ்டடி பண்ணி எழுதியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இது வரைக்கும் 5 ரூல் பார்த்துருக்கோம், இனிமேல் பார்க்க போகிறது 6வது ரூல். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் கண்டினியூட்டி தான் இந்த 5வது ரூலோட தாரக மந்திரம். நன்றி.